நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷெட்யூல் டுவெல்லுக்கு தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான பாடங்கள் என்னென்னங்கிறத பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் லாஸ்ட்டு பாடமாக டுவெல்த்து நியூ தமிழ் புக்கில் இருந்து பெருமழை காலம் என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 17 பாடங்கள் நம்ம பார்த்துருப்போம். நியூ அண்டு ஓல்டு புக் கலந்து தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள்ங்கிறக்காக இது லாஸ்ட் வீடியோ பதிவு. பெருமழை காலம், இதற்கு முன்பாக ஒரு முன்னுரை என்னங்கிறத பார்த்துடலாம். உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையான மழை உழவுக்கும் இன்றியமையாதது. பருவம் தவறாது பொழிந்த மழை பருவம் தப்பியும் சில நேரங்களில் பொய்த்தும் போகிறது. இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைத்ததன் விளைவே பருவநிலை மாற்றம். சரியான திட்டமிடலின்றி உருவாக்கப்படும் பெருநகர அமைப்பு, நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்தாமை இவற்றால் மழைக்காலங்களில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. இத்தகு சிந்தனைகளை முன்வைக்கிறது இந்த கலந்துரையாடல்னு ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான். இப்போ நீங்கள் கடந்த ரெண்டு வருடமாக பார்த்துருப்பீங்க. ஜனவரியிலலாம் எப்போ உங்களுக்கு மழையே இருக்காது. போன வருடத்துக்கு முந்தின வருடம்லாம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நல்ல மழைப்பொழிவாக இருந்தது. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு புயல் சின்னம் உருவாகும் வங்க கடல்லன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையை சீர்குலைத்ததின் விளைவு தான் இந்த பருவநிலை மாற்றமாக அமையுது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே தஞ்சாவூர் இப்போ சென்னை சைடெலாம் இந்த தூர் வாடுறது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வடிகால் அமைப்பு பண்ணி எந்த இடத்துலையும் தண்ணீர் சேராமல் இது மாதிரியெல்லாம் வந்து நம்ம கவனம் செலுத்தி தான் செலுத்தினா கூட பார்த்திங்கன்னா பாதிப்புகள்லாம் ஏற்பட்டு தான் வருகிறது. இந்த கலந்துரையாடல் பாடம் என்னங்கிறத பார்த்துடலாம். உலக புவி நாள், இதை நோட் பண்ணி வைங்க. உலக புவி நாள் வந்து ஏப்ரல் 22 உலக புவி நாளாகும். அதனை முன்னிட்டு சூழலியலாளர்கள் பங்கு பெறும் கலந்துரையாடல். நெறியாளர் பார்த்திங்கன்னா அகத்தியன் என்பவர். பங்கேற்பாளர்கள் ஆல்வின், முத்துக்குமரன், ஆயிஷா, கவின்மலர். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புயலுக்கு எந்தெந்த நாடு பெயர் சூட்டுது இது மாதிரியெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட்டுகளை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு வாங்க. நெறியாளர் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையை போற்றுகின்ற சமூகமாக தமிழ் சமூகம் என்றைக்கும் இருந்து வருகிறது. மாமலை போற்றதும் என்றும், நீரின்றி அமையாது உலகு என்றும் மழையை கொண்டாடிய நாம் இன்று புயல் மழையை பற்றிய அறிவிப்புகளை கேட்டாலே ஒருவித அச்சநிலைக்கு ஆட்படுகிறோம். மாறி அல்லது காரியம் இல்லை என்பது முன்னோர் மொழியாகும். மாறினா மழை, மாறி அல்லது காரியம் இல்லை என்பது முன்னோர் மொழி. இன்றைக்கோ பெருமழை பொழிந்தால் காரியமே இல்லை என்று கூறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த நிலையை அடைந்தோம்? புயல் மழை வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட இயற்கை நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்வது இன்றியமையாத தேவை என்னும் சூழலில் இது குறித்து விரிவான கலந்துரையாடலை நிகழ்த்த நம்மிடையே சூழலியல் ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து பேசுவோம். அண்மை காலங்களில் தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், கேரளா, பீகார் முதலான மாநிலங்களில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நிசா, தானே, வர்த்தா, ஒக்கி, கஜா முதலான பெரும் புயல்கள் நம் நிலத்தையும் வாழ்வின் அடிப்படைகளையும் பாதித்திருக்கின்றன. நம் நாட்டில் கடந்த 15 ஆண்டுகளில் 5 முறை வறட்சியும் ஏற்பட்டுள்ளது. 2005 ஆம் ஆண்டு மும்பையில் ஒரே நாளில் 994 மில்லிமீட்டர் மழை பெய்தது. 2010 ஆம் ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் லே பகுதியில் 30 நிமிடங்களில் 150 முதல் 250 மில்லிமீட்டர் வரை மழையளவு பதிவானது. இத்தகைய மாறுபட்ட இயற்கை நிகழ்வுகள் நேர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு நெறியாளர் வந்து கேட்குறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம இந்த நிசா, தானே, வர்த்தா, ஒக்கி, கஜா இந்த புயல் பேர்களை எழுதி வச்சுங்க. 2005 ஆம் ஆண்டில் தான் மும்பையில் ஒரே நாளில் 994 மில்லிமீட்டர் மழை பெய்ததுங்கிறத நோட் பண்ணி வைங்க. 2010 ஜம்மு அண்ட் காஷ்மீர் லே பகுதியில் 30 நிமிடத்தில் 150 to 250 மில்லிமீட்டர் வரை மழையளவு பதிவானது. ஆல்வின் வந்து அதற்கு பதில் சொல்கிறாரு, இயற்கையானது சமநிலையோடு இருந்தால்தான் அந்தந்த பருவநிலைக்கேற்ற நிகழ்வுகள் நடக்கும். மாறாக அது சமநிலையை இழக்கும் போது இயல்பான பருவநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக புயல், பெரும் மழை, பெருவெள்ளம்,
புவி வெப்பமாதல் உள்ளிட்ட மாறுபட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன. அதற்கு அவர் அப்படின்னா ஆழ்வின் பதில் சொல்கிறாரு, அதற்கு முன்பாக மழை பெய்வதால் எல்லாவற்றிலும் நீர் ததும்புகிறது, செடிகொடிகள் வளர்கின்றன, காய்கனிகள் காய்க்கின்றன, நெல் தானியங்கள் விளைகின்றன, மனிதன் காய்கறிகளையும் விலங்குகளையும் உண்கிறான், ஆடு மாடு போன்றவை செடிகொடிகளை மேய்கின்றன, புலி சிங்கம் போன்றவை ஆடு மாடு மான்களை உண்கின்றன, தாவரங்களை உண்ணும் பிராணிகள் தாவரங்களை உண்டு வாழ்கின்றன, விலங்குகளை உண்ணும் ஊன் உண்ணிகள் தாவரங்களை உண்ணும் விலங்குகளை பிடித்து உண்கின்றன. இந்த இயற்கையின் சுழற்சியே இயற்கை சமநிலை. இதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, இயற்கை சமநிலை என்னென்னு இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஆழ்வின் சொல்லி முடித்தவனே நெறியாளர், புவி வெப்பமடைவது இயற்கையாகவே நேர்கிறதா அல்லது மனிதர்களது செயல்பாடுகளில் நேர்கிறதா என்ற விவாதம் அறிவியலாளர்களிடையே நடைபெற்று வருகிறதே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு முத்துக்குமரன் பதிலளிக்கிறார், மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். இங்கிலாந்தைச் சேர்ந்த அறிவியல் கருத்தாளர் டேவிட் கிங் புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறுகிறார். அப்போது டேவிட் கிங்குங்கிறவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், புவி வெப்பமடைய காரணம் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறியவர் டேவிட் கிங்குங்கிறத நோட் பண்ணி வைங்க. ஆர்க்டிக் பகுதி கடந்த 30 ஆண்டுகளில் 400,000 சதுர மைல்கள் உருகி உள்ளது, இதற்கு புவி வெப்பமாதலே காரணமாகும். இப்போ ஆர்க்டிக் அண்டார்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் இதுதான் உங்களுக்கு தெரியும். அந்த துருவ பகுதிகளில் இருக்கிற 400,000 சதுர மைல்கள் வந்து அப்படியே உருகி இருக்கு, இதெல்லாம் வந்து புவி வெப்பமாதலான காரணமாக தான் உருகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நெறியாளர். புவி வெப்பமயமாதலுக்கும் தட்ப வெப்பநிலை மாற்றங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு கவின்மலர் பதில் கூறுகிறார், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், நீர்வாயு போன்றவற்றைத்தான் பசுமை குடில் வாயுக்கள் என்கிறார்கள். அப்போது பசுமை குடில் வாயுக்கள் என்னென்னங்கிறத நோட் பண்ணி வைங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், நீர்வாயு போன்றவற்றைத்தான் பசுமை குடில் வாயுக்களாகும். இதன் அளவு அதிகமாக அதிகமாக புவி வெப்பமடைய தொடங்குகிறது. இதனால் காலநிலை மாறுதல்கள் ஏற்பட்டு புவியின் இயக்கம் வந்து குறைந்து வருகிறது. எனவே மாற்று ஆற்றல்களாக விளங்கக்கூடிய சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், ஹைட்ரஜன் ஆற்றல், தாவர ஆற்றல் போன்ற கார்பனற்ற ஆற்றல் பயன்பாட்டை நோக்கி உலக நாடுகள் சென்றால் மட்டுமே நிலைமையை ஓரளவேனும் கட்டுப்படுத்த முடியும். அதாவது இந்த வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்களாக வந்து சொல்லுவோம், சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், ஹைட்ரஜன் ஆற்றல், தாவர ஆற்றல், இதிலெல்லாம் வந்து கார்பனற்ற ஆற்றல் பயன்பாட்டை நோக்கி உலகம் சென்றால்தான் இப்படி இருக்கிற நிலைமையை ஓரளவு சரி செய்ய முடியும் அப்படின்னு கவின்மலர் கூறுகிறார். நெறியாளர், உலக நாடுகள் என்று கூறினீர்களே, உலக நாடுகள் ஒன்றிணைந்து புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த எத்தகைய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஆயிஷா வந்து பதில் சொல்கிறாங்க, ஐக்கிய நாடுகள் அவை ஐநா சபை வந்து 1992 ரியோடி ஜெனிராவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை உருவாக்கியது. இந்த அமைப்பில் தொடக்கத்தில் 50 நாடுகள் உறுப்பினர்களாக இருந்தன. இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஐநா சபை வந்து ரியோடி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை 1992 அமைத்தது. இது இப்போ தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 50 நாடுகள் உறுப்பினர்களாக இருந்தன. பின்னர் இந்த எண்ணிக்கை 193 நாடுகளாக உயர்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பசுமை குடில் வாயுக்களை கட்டுப்படுத்துவது குறித்த உரையாடல் வந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த அமைப்பில். இவ்வாயுக்களை வெளியேறும் தொழிற்சாலைகளை கொண்டுள்ள நாடுகளை கணக்கெடுத்தால் சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் ஆகிய நாடுகள் முன்னணியில் உள்ளன. இந்த பட்டியலில் இந்தியாவும் உள்ளது. இதில் இந்த பசுமை குடில் வாயுக்களை கட்டுப்படுத்தாமல் தொடர்ந்து நிறையா வாயுக்களை வெளியேற்றும் நாடுகளில் பார்த்திங்கன்னா சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், நம்ம இந்தியாவும் அந்த பட்டியலில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. புயலுக்கு பெயர், அதாவது சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனம் கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைப்பதற்கு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளது. அதன்படி வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயல்களுக்கு
பெயர் வைக்க இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், தாய்லாந்து ஆகிய 8 நாடுகள் ஒவ்வொன்றும் 8 பெயர்களை பரிந்துரை செய்கின்றன. அந்த பட்டியலில் உள்ள 64 பெயர்களின் வரிசைப்படிதான் ஒவ்வொரு புயலுக்கும் பெயர் வைக்கப்படுகிறது. இப்போ நம்ம தானே புயல், ஊக்கி, கஜா அப்படின்லாம் சொல்கிறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுது, வங்கக்கடல்லையும் அரபிக்கடல்லையும் புயல் வந்தால் இந்த 8 நாடுகளும் பெயர் சூட்டிக்கலாம். ஒவ்வொரு நாடும் 8 பெயரை கொடுப்பாங்க. அந்த 64 பேரில் வரிசைப்படி ஒவ்வொரு புயலுக்கும் பெயர் வைக்கப்படுகிறது. அந்த 8 நாடுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், தாய்லாந்து ஆகிய 8 நாடுகள்ங்கிறத இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நோட் பண்ணி வைங்க. அடுத்தது நெறியாளர், புவி வெப்பமாதலால் ஏற்படும் கேடுகள் நம் எதிர்கால வாழ்வையும் வரும் தலைமுறையையும் அச்சுறுத்துவதாக இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆயிஷா பதில் கூறுறாங்க. ஆம், இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் 2009 ஆண்டை கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர். 110 ஆண்டுகளில் வெப்பமான ஆண்டாக இந்தியாவில் அமைந்தது 2009ங்கிறத நோட் பண்ணி வைங்க. 2001 ஆண்டிற்கு பிறகு புவியின் வெப்பம் ஆண்டிற்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே போகிறது. இவ்வாறு உயர்ந்து கொண்டே போனால் அடுத்த 50 ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து உலகத்தில் 200 கோடி மக்கள் வெள்ளத்தால் சூழப்படுவர் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புவி வெப்பமயமாதல் காரணமாக உலகின் இயற்கை சமநிலை பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு ஆயிஷா கூறுறாங்க. முத்துக்குமரன், உலகம் 1/3 நீரால் சூழப்பட்டிருந்தாலும் 40 விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்ந்து வருகிறார்கள். நாளுக்கு நாள் பெருகி வரும் தேவைகளுக்காக இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி வருகிறோம். அதனாலேயே இயற்கை சமநிலை குலைந்து பேரிடர் ஏற்படுகிறது. இவற்றை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மனித சமூகத்திற்கு உண்டு அப்படின்னு முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நெறியாளர் வராரு, சின்ன சின்ன மலைத்துளிகள் மனித வாழ்வின் பேரின்பம், அண்மைக்கால வெள்ளப்பெருக்குகள் அதை பெருந்துயராக மாற்றிய அச்சத்தை ஏற்படுத்துகின்றன, இவை பருவநிலையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை தானே உணர்த்துகின்றன. இப்படியெல்லாம் மழை பெய்யுது அப்போனா பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டுருச்சா அப்படின்னு நெறியாளர் கேட்குறாரு. அதற்கு முத்துக்குமரன், இயல்பாகவே பெருமழையை தாங்கக்கூடிய குளம், குட்டை, ஏரி, ஆறு, வடிகால், வாய்க்கால்கள், வெப்ப சமவெளிகள் போன்ற ஏற்பாடுகளை இயற்கை அமைத்திருக்கிறது. நாம் இந்த அமைப்பில் இடையீடு செய்து நீர்நிலைகளை அழித்து குடியிருப்புகள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றை உருவாக்கி கொள்கிறோம். நெகிழி மற்றும் திடக்கழிவுகளை கொட்டி நீர்வழி பாதைகளை குறுக்கி வெள்ள சமவெளிகளை இல்லாமல் செய்துவிடுகிறோம். இதன் விளைவாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உயிர் உடைமை இழப்புகள் ஏற்படுகின்றன. பெருமழை காலங்களில் நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. கண்டிப்பாக இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காவிரி குடகுகள் உற்பத்தியானாலும் அது வர்ற பாதையெல்லாம் வந்து நீட்டாக வந்ததுன்னா அது எப்படி அது ஈஸியாக போய் கலக்கும். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா குடியிருப்புகள், கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அப்படியெல்லாம் உருவாக்கி அந்த நகரத்துக்கு ஒரு இடத்துக்கே வந்து பாதிப்பை ஏற்படுத்துவது மனிதர்கள்னு அழகாக முத்துக்குமரன் சொன்னார். நெறியாளர், வெள்ளச்சமவெளிகள் இன்றும் இருக்கின்றனவா? உபரிநீர் கால்வாய்களும் வெள்ளச்சமவெளிகளும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையனவான்னு கேட்குறாரு. அதற்கு ஆழ்வின் வந்து பதில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மழை காலங்களில் பெரும் நீரை சேமித்து வைக்கும் நீர் மேலாண்மை அமைப்புகள் இருந்தன. வெள்ளச்சமவெளி என்பது ஆற்றின் நீரோட்ட வழியில் இயற்கை உருவாக்கிய காப்பரன். ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு வரும் காலங்களில் அடித்து வரப்படும் பொருள்கள் ஆற்றின் ஓரங்களில் படிந்துவிடும். இது ஆற்றங்கரை படிவு எனப்படும். இதில் படிகின்ற பொருள்களால் ஆற்று சமவெளியில் அடர்த்தியான மணலாலும் மற்றும் சேற்றினாலும் அடுக்கு படிவம் உருவாகும். அப்படிவம் வெள்ளப்பெருக்கு காலங்களில் நீரை உறிஞ்சுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது குறையும், நீர் மாசடைவதை தடுக்கும், மண்ணரிப்பை தடுக்கும், வறட்சி காலங்களில் நீர்மட்டம் குறைந்து விடாமல் பாதுகாக்கும், உபரி நீர் கால்வாய்களும் வெள்ளக்காலங்களில் உதவியாக இருக்கும் அப்படின்னு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அது ஆறு அடிச்சுட்டு வர பொருள்கள்லாம் அந்த ஆற்றங்கரை படிவில் அப்படியே படிந்து அதில் என்னாகும், அடுக்கு படிவம் உருவாகும். அது வந்து வெள்ளப்பெருக்கு காலங்களில் நீரை உறிஞ்சுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது குறையும். இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு.
நெறியாளர். அப்படியானால் இன்று ஆற்றில் பாறைகள் தெரியும் அளவிற்கு மணல் அள்ளியதன் விளைவாகத்தான் வெள்ளச்சமவெளிகள் அழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்குறாரு முத்துக்குமரன். ஆம், கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடர்களில் 85% வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டவையே இதற்கு மணல் அள்ளுவதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு 85% பார்த்தீங்கன்னா பேரிடர்களில் வெள்ளப்பெருக்கினால தான் 85% ஏற்பட்டிருக்கு, இதற்கு மணல் அள்ளுவதும் ஒரு காரணம்னு முத்துக்குமாரன் கூறுகிறார். கபின்மலர். தமிழக நிலப்பரப்பில் விடுதலைக்கு முன்பு ஏறத்தாழ 50,000 நீர்நிலைகள் இருந்தன. இன்றைக்கு அவை வெறும் 20,000 குறைந்து போயிருப்பதற்காக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சென்னை, மதுரை ஆகிய மாநகரங்களை சுற்றி மட்டுமே ஏறத்தாழ 500 ஏரிகள், குளங்கள் காணாமல் போய்விட்டன. இருக்கின்ற நீர்நிலைகளில் பெரும்பாலானவை தூர்ந்து கிடக்கின்றன. இதனால் லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நிலத்தடி நீர்மட்டமும் ஆண்டுக்காண்டு குறைந்து வருகிறது. நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதில் மணலின் பங்கு இன்றியமையாதது. இன்று குறிப்பிட்ட அளவையும் கடந்து மணலை எடுத்து பயன்படுத்தியதன் விளைவாக நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து நீரோட்டத்தில் தடை ஏற்பட்டு ஏராளமான எதிர்மறை விளைவுகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலை தொடர்ந்தால் வேளாண்மை தொழில் கற்பனை செய்ய முடியாத அளவு இழப்புகளை சந்திக்க நேரிடும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மணல் அள்ளி அள்ளித்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோட்டம் தடைபட்டு இது மாதிரியெல்லாம் வந்து எதிர்மறை விளைவுகள் ஏற்படுகின்றன. இப்போது நம்ம வேளாண்மையே வந்து பார்த்திங்கன்னா கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வின், வளர்ந்த நாடுகளில் திட்டமிடப்பட்ட கட்டமைப்புகள், வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் விழிப்புணர்வு பரப்புரை, நீர்நிலைகளை முறையாக பராமரித்தல் ஆகிய செயல்பாடுகளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தால் பெரிய அளவிற்கு பொருளிழப்பு ஏற்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்படுவதில்லை. நம் நாட்டில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் மட்டும் மாற்று ஏற்பாடுகளை செய்கிறோம். அது உண்மைதான். நாம் வெள்ளம் வடிந்த பிறகு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கவும் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வேண்டியிருக்கிறது. இனிவரும் காலங்களில் இவற்றை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது மிகவும் இன்றியமையாததுன்னு ஆல்வின் அழகாக வந்து என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம பருவ மழைக்காலம்னு வந்தாட்டான் அதற்குரிய ஸ்டெப் எடுக்கிறோம். அதற்கு பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கிறதே இல்லை. அப்புறம் மறுபடியும் மழை பெய்கிறது, சென்னையில் தண்ணீர் தேங்குது, அங்கே தேங்குதுன்னு அந்த பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யுது. அதனால் அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்து நம்ம நடந்துக்கணும்னு ஆல்வின் அழகாக சொன்னார். நெறியாளர். பேரிடர் காலங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதும் உருவாக்கப்பட்டுள்ளனவா? ஒரு பேரிடர் வந்தால் எல்லாம் மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் எல்லாம் இணைந்து ஏதாவது ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குதான்னு நெறியாளர் கேட்கிறார். அதற்கு ஆயிஷா, நடுவண் அரசு 2005 டிசம்பர் 23 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். தேசிய பேரிடர் மேலாண்மை அமைக்கப்பட்ட ஆண்டு 2005 டிசம்பர் 23. புயல், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, சுனாமி, நிலச்சரிவு, தீ விபத்து, சூறாவளி, பனிப்புயல், வேதி விபத்துக்கள் முதலான பேரிடர்கள் நிகழும்போது பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயலாற்ற இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உதவுகிறது. இதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆயிஷா சொல்கிறாங்க. நெறியாளர், இக்குழுக்கள் அனைத்து நிலைகளிலும் அமைக்கப்பட்டுள்ளனவா? அதற்கு ஆயிஷா, ஆமாம், மாநிலம், மாவட்டம், ஊராட்சி, சிற்றூராட்சி என அனைத்து நிலைகளிலும் குழுக்கள் அமைத்து பேரிடர் காலங்களில் செயலாற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழிவகை செய்கிறது. நெறியாளர், பேரிடர்களிலிருந்து தற்காத்து கொள்ள மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு முத்துக்குமரன், பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடியவையாக புதிய கட்டுமானங்களை அமைக்க வேண்டும். நீர்வழி பாதைகளுக்கான தெளிவான வரைபடம் உருவாக்கப்பட்டு அப்பாதைகளை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். சமூக காடுகள் வளர்ப்பு திட்டங்களை சமூக இயக்கமாக வளர்த்தெடுக்க வேண்டும். கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகளை வளர்த்தல் வேண்டும். இதெல்லாம் வந்து பண்ணனா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வரும் சந்ததியினருக்கு உதவும் என்று முத்துக்குமரன் கூறுறாங்க. கவின்மலர், பேரிடர் வந்துவிட்டால் மேற்கொள்ள வேண்டியவை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். பதற்றம் அடைதலை தவிர்த்து வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிடும்
புயல் மழை தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் மக்கள் செயல்பட வேண்டும். வதந்திகளை நம்பவோ பரப்பவோ கூடாது. அரசு, தீயணைப்புத்துறை, காவல்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் உதவியுடன் மீட்பு, பாதுகாப்பு முதலான பணிகளில் ஈடுபடுவதுடன் பாதுகாப்பு மையங்களையும் மருத்துவ குழுக்களையும் அணியமாக, அதாவது தயாராக வைத்திருக்க வேண்டும்னு கவின்மலர் சொல்கிறாங்க. ஆயிஷா, அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது அரசு, தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ குழுக்கள், தனி மனிதர்கள், மாணவர்கள் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்டெடுத்தல், முகாம்கள் அமைத்தல், அடிப்படை வசதிகளை உண்டாக்குதல், உணவு வழங்குதல், மருத்துவ உதவிகளை செய்தல் ஆகியவற்றில் மனிதம் உச்சமடைந்ததை கவனிக்க முடிந்தது. இக்கூட்டு முயற்சி இயற்கை சமநிலையை பாதுகாப்பதிலும் தொடர்ந்தால் பேரிடர் நிகழ்வுகளையும் தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மனிதம் உச்சமடைந்ததுன்னா, நம்ம 2015 சென்னை வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை மக்களும் அது ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செஞ்சு அந்த மனிதத்தை நம்ம பார்க்க முடிந்தது. அதை மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிப்படை உணவு, இருக்க இடம், மருத்துவ உதவி அப்படியெல்லாம் வந்து இருக்கிறப்போ மனிதம் உச்சமடைந்ததை கவனிக்க முடிந்ததுன்னு சொல்கிறாங்க. நெறியாளர், புயல் மழை பெருவெள்ளம், இயற்கை சமநிலை, புவி வெப்பமயமாதல், இயற்கை வளங்களை காத்தல், நீர்நிலைகளை பெருக்கச் செய்தல், பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியன குறித்து தொடர்ந்து உரையாட வேண்டிய இன்றியமையாமையும் தேவையும் நமக்கு இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றியவர்களுக்கு உளமார்ந்த நன்றி அப்படின்னு நெறியாளர் முடிக்கிறாரு. இதில் நம்ம ஒரு பேரிடர் மேலாண்மை அமைக்கப்பட்ட ஆண்டு இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வைங்க. அடுத்தது ஒரு உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறத பார்த்துட்டு முடிச்சிடலாம். மழையை கணிக்கும் அறிகுறிகள், குஜராத்தில் உள்ள ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குறிப்பிடும் மழையை கணிக்கும் அறிகுறிகள் என்னென்ன? அப்போ ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கே உள்ளதுன்னா குஜராத்துங்கிறத நோட் பண்ணி வைங்க. கார்மேகங்கள், சூரிய உதயத்திற்கு 15-20 நிமிடங்களுக்கு முன்னதாக கிழக்கு வானத்தில் தோன்றுதல், செம்மை நிற மேகங்கள், திடீர் புயல், காற்றின் திசை இடி மின்னல், பலமான காற்று, வானவில் முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகள், பறக்கும் பருந்து, சூரியனை சுற்றி ஒளிபட்டம், வெப்பமும் ஈரப்பதமுமான வானிலை, தூசு பனிமூட்டம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழையை கணிக்கும் அறிகுறிகளாக குஜராத்தில் உள்ள ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குறிப்பிடும் மழையை குறிக்கும் அறிகுறிகள்ங்கிறத நம்ம பார்த்து முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. இதோட நம்ம ஷெட்யூல் 12 என்னங்கிறது ஒரு 17 பாடங்களில் தமிழ் மொழியில் அறிவியல் தொடர்பான சிந்தனைகள் என்னென்னங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ ஆல்.